Hi everyone, welcome to YaguTamizhi. In this video we are going to discuss in the language Tamil. If you want to find the same video in the language English, you can find the link in the description. Hi all, in the video nam enna paaka poromna Azure resource na enna nu paaka porom. Azure resource na onnum illa, namakku already theriyum virtual machine, storage account, database, Azure function, idellame enna na Azure provide பண்ணுற services. அந்த சர்வீசஸை நம்ம ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம சர்வீசஸை எப்படி ரீப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ரிசோர்ஸ்ன்னு ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அசூரில் ஆஸ் ஆஃப் நோ அவங்க வந்து மோர் தென் 200+ சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சர்வீசஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிக்கு அதை என்ன சொல்லுவாங்கன்னா அது எல்லாமே வந்து அசூர் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நம்ம அதை கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம சர்வீஸை வந்து அதை ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், யூசர்ஸ் கோ டு அசூர் அண்ட் பர்ச்சேஸ் சர்வீசஸ் லைக் விர்ச்சுவல் மிஷின், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அண்ட் டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் தட் ஆர் ரெஃபர்ஸ் டு அஸ் ரிசோர்ஸஸ். அதை நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த சர்வீசஸ் நம்ம வாங்கிட்டோம்னா அந்த நம்மளோட சர்வீசஸ் தான் அவங்க வந்து ரிசோர்ஸ்ன்னு ரீப்ரசென்ட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அசூரில் சர்வீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அசூர் போர்ட்டல் மூலிமா கிரியேட் பண்ணலாம், இல்லை ரெஸ்டன் பாயிண்ட் மூலிமா கிரியேட் பண்ணலாம், பவர் செல்லு, சிஎல்ஏ, எஸ்டிகே இது மூலிமா இது வேணால் கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பவர் செல்னா ஒன்றுமே இல்லை, இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலிமா கிரியேட் பண்ணுறது. சிஎல்ஏ அதே மாதிரி தான். இப்போ பவர் செல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சில பேர்த்துக்குலாம் வந்து விண்டோஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க, அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பவர் செல்லில் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி நாலேஜ் இருக்குன்னா அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி அசூர்லேயே அசூர் கூட கனெக்ட் பண்ணி அசூரில் சர்வீஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிஎல்ஏன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், இது வந்து லினக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்களா அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரியும், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அவங்க வந்து இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அசூர் போர்ட்டலே மோஸ்ட்டாக போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எப்போ அசூர் போர்ட்டல் போவாங்க, எப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம மேனுவலாக ஒன்று இல்லை ரெண்டு சர்வீஸ் கிரியேட் பண்ணுறது இல்லை பத்து சர்வீஸ் கிரியேட் பண்ணுறதுன்னா அசூர் போர்ட்டல். இப்போ வந்து நம்ம ஹடாக் ப்ராசஸை கிரியேட் பண்ண ஒரு டைம் கிரியேட் பண்ண போதும் அப்படின்னா அந்த மாதிரினா நம்ம அசூர் போர்ட்டல் போவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே டைமில் எனக்கு ஒரு 100 சர்வீஸ் கிரியேட் பண்ணும், அந்த 100 சர்வீஸும் சேம் கான்ஃபிகரேஷனாக இருக்கணும். அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஒரே டைமில் வந்து சடனாக எங்களுக்கு ஒரு 100 விர்ச்சுவல் மிஷின் வேணும்னா அது போய் நம்ம அசூர் போர்ட்டல் போய் மேனுவலாக கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் நிறைய பேர் வச்சு கிரியேட் பண்ணோம். இப்போ சேல ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் போயிட்டோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை ரன் பண்ணால் போதும், ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா 100 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி இப்போது ஒரு மல்டிபிள் சர்வீஸஸ் சேம் கான்ஃபிகரேஷனை கிரியேட் பண்ணணும்னா இந்த எஸ்டிகே அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் போவாங்க. இப்போ இல்லை எனக்கு ஒரு சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் போகணும்னாவே நமக்கு கிராஃபிக்கல் யூஸ் அசூர் போர்ட்டல் மூலமாக கிரியேட் பண்ணிக்கல, இது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ எதுக்கு அசூர் போர்ட்டல் வந்து நாட் ரெக்கமெண்ட்னு சொல்கிறேன்னா, இப்போ 100 சர்வீஸும் சேம் கான்ஃபிகரேஷனாக இப்போ நம்ம மேனுவலாக ஒவ்வொரு சர்வீஸை கிரியேட் பண்ணால் டைமும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ மேனுவலாக ஒரே ப்ராசஸை நிறைய டைம் பண்ணால் இப்போ நம்மளால் மேனுவலாகவே நம்ம ப்ராப்ளம் தப்பு பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா ஒரு டைம் எழுதுனா போதும், ஒரு டைம் வெரிஃபை பண்ணால் போதும், அதுவே 100 டைம் ரன் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம்ல. அதுதான் இப்போ அந்த மாதிரி சின்ன ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் போவாங்க, இல்லை ஹடாக் ப்ராசஸ் ஒரு டைம் மட்டும் கிரியேட் பண்ணும் அந்த மாதிரினா அசூர் போர்ட்டல் போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் வந்து இத்தனை விதமாக கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அசூர் போர்ட்டலில் போயிட்டு நம்ம எல்லா சர்வீஸும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த சர்வீஸ் ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் நம்ம சர்வீஸ் வந்து அதுதான் அசூர் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அசூர் ரிசோர்ஸ்னால் என்ன, அசூர் சர்வீஸ்னால் என்னன்ட்டு. இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சில பாயிண்ட்ஸ் பாருங்கள். இப்போ வந்து ரிசோர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ரிசோர்ஸ் இஸ் லைக் அன் ஆப்ஜெக்ட், ரிசோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை ரீப்ரசென்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா யூஸ் டு ரீப்ரசென்ட் சர்வீசஸ் இன் அசூர். இப்போ அசூரில் வந்து 200+ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 200+ சர்வீசஸ் ஒன்ஸ் நம்ம இதில் ஏதோ ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணுறோம், எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணோம்னா விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்மள தான், இப்போ நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் ரீப்ரசென்ட் பண்ணதான் ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஆல் த ரிசோர்ஸஸ் இன் அசூர் ஆர் ரீப்ரசென்ட் அஸ் ஜேசன் டெம்ப்ளேட். ஜேசன் டெம்ப்ளேட்னா ஒன்றுமே இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன தான் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டை ஒரு டெம்ப்ளேட்டில் ஃபுல்லாக ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் அந்த ரிசோர்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு மறுபடியும் அசூரில் போய் அப்லோட் பண்ணோம்னு வைங்க, மறுபடியும் அதே ரிசோர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன தான் அசூரில் சர்வீஸ் கிரியேட் பண்ணாலும் எல்லாமே பேக்ரவுண்டில் ஜேசனாக ஆட் ஆகிட்டே வரும், அதான் சொல்ல வர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் ஆர் கிரியேட் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பேட் அட் த ஈட் ஆஃப் எண்டு மந்த், ஈச் ஆஃப் எண்டு மந்த். ஒன்றுமே இல்லை, இப்போ ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து க்ளவுடுங்கிறது பேசிக்கோ, நம்ம ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதத்தில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம பே பண்ணோம்ல. இப்போ அது எந்த லெவலில் பே பண்ணோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் பே பண்ணுவோம், அதான் சொல்கிறாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அசூர் போர்ட்டலில் போயிட்டு எப்படி ஒரு ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, எங்கள் சர்வீஸ் எல்லாம் அசூரோட சர்வீஸ் எல்லாத்தையும் எங்கே பார்க்குறது, நம்ம எப்படி நம்ம ரிசோர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.